வணக்கம். இப்படி இன்றைக்கும் பார்க்க இருப்பது, நீ எப்படி என்ன மனத்தில் என்னது பதிவோடு ஒரு செயலை செய்ய வேண்டும், அந்த பதிவு எப்படி இருந்தால் உன் செயல்பாடு எப்படி இருக்கும், அந்த செயல்பாட்டுடைய பலனை பெறும் தன்மை எப்படி இருக்கும். ஆக நீ பலனை பெற வேண்டும் என்பதுதான் உன்னுடைய அல்டிமேட் எய்ம் என்று சொல்லப்பட்டது. ஒரு செயல் செய்யப்படுகிறது என்றால் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது இது வந்து பலன். ஆக இந்த செயலை செய்து இந்த பலனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, பலனை பெற வேண்டும் என்ற நோக்கம்தான் உன்னுடைய, அதற்கு மனதிலே பதிவாக அந்த நம்பிக்கை, நான் என் உடல் இயக்கம் மன இயக்கம் சரியாக இருந்து கொண்டிருக்கிறது, இதை வைத்து என்னால் நன்கு செயல்பட்டு அந்த அடைவை நான் வெகு சீக்கிரத்திலே நல்லபடியாக நான் நினைத்ததை விட அதிகமாகவே அடைய முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட மனிதராக நான் இருக்கிறேன். ஆக ஒரு செயல் செய்யப்பட வேண்டும் என்றால் எதற்காக செய்யப்பட வேண்டும், அது உனக்கு தேவையா என்று முதலில் முடிவு செய்கிறார். எஸ், இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மீ ஆல்சோ, ஐ வாண்ட் தட் டு பி டன். ஆக அது செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் உருவாக்கும் போது அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ம். நீ எதற்காக அதை பெறுவதற்காக, அதை பெற்று என்ன உன்னை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பலன் பெற முடியும் என்பதற்காக அந்த செயலை செய்ய இருக்கிறேன், அந்த செயலை செய்து இதை பெறுவதற்காக செய்கிறேன் என்று எய்ம் ஆஃப் தி ஒர்க். அதை செயல் செய்யப்பட வேண்டிய காரணம் என்ன, அது உனக்கு தேவையா என்று முடிவு செய்ய செய்ய வேண்டும், செய்யப்பட வேண்டும், செய்து பலனை அடைய வேண்டும் என்று நீ முடிவு செய்கிறாய் என்றால் எஸ், இட் இஸ் எ கன்ஃபார்ம், மனதிலே ஒரு பதிவாகிவிட்டது. இரண்டாவதாக, அதை செய்வதற்கு நீ திறன் படைத்தவனாக இருக்கிறாயா? நீ பெரிய என்னத்தையும் மழை போல உள்ள காரியத்தை நினைக்கிற உன்னால் செய்ய முடியுமாப்பா, நீ மனசில் நினைச்சா உடனே செஞ்சிடலான்னு அர்த்தமா? அதெல்லாம் அப்படி இல்லை, ஈஸி இல்லை என்ற எண்ணத்தோடு இல்லாமல் என்னால் அதை செய்ய முடியும், நான் மனதில் நினைத்த காரியத்தை செய்து எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை அற்புதமாக என்னால் முழுமையாக நான் நினைத்ததை விட அதிகமாக கூட பெற முடியும். ஏனென்றால் எனக்கு ஆற்றல் இருக்கிறது. நான் வி ஆர் கோயிங் பேக் அகைன், அறிவு ஆற்றல். நீ அறிவையும் ஆற்றலையும் உடையவனாக இருக்க வேண்டும். உன் அறிவு சொல்கிறது, உன் ஞானம் சொல்கிறது இதை பெற வேண்டும், இதை பெற்றால் உனக்கு என்னென்ன நன்மைகள், உனக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன நன்மை கிடைக்கும் என்று பார்க்கிறாய். அதுதான் பேசிக் ஃபெய்த் என்று சொல்வது, நம்பிக்கை. இதை செய்து அதை பெற முடியும். ஆக ரெண்டாவதாக, அதை பெறுவது மற்ற என்ன மொத்தத்திற்கு என்ன, அது ஹுமிலேட்டிவ் என்று சொல்லுவோம். இதை செய்தால் இது கிடைக்கும் கிடைக்கும் போல ஹுமிலேட்டிவ். ஆக ஒரு செயல் செய்யப்படுவதால் நீ எதை பெறுவாய், உன்னை சேர்ந்தவர்களுக்கு எதை செய்ய முடியும் என்றெல்லாம் நீ பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்வது எல்லாமே. இந்த செயலை செய்தால் உனக்கு என்ன நன்மை, மற்றவருக்கு என்ன நன்மை, உன்னை சேர்ந்தவர்களுக்கு உன்னால் இதுவும் பலன் தர முடியுமா? நீ பெற்றது 10 இருந்தால் ஒரு 5 or 3 மற்றவருக்கு தர முடியுமா என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். செயல்படு, உனக்காக மட்டுமல்ல நீ செய்யும் செயலை வைத்து மற்றவர்கள் நலனுக்கு உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்து பார் என்றுதான் நாம் சொல்வதெல்லாம். ஆக இப்படி பார்க்கும்போது முதலில் உன் சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், அதை அடைய வேண்டும். தே மை எய்ம் இஸ் டு அல்டிமேட்லி அப்டைன் அண்ட் தி ரிசல்ட் ஆஃப் தட். ஆக அந்த ரிசல்ட் என்று சொல்லப்பட்டது எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் தேவையாக இருப்பதால் அது நன்கு செய்யப்பட்டு அதன் பலனை முழுமையாக நான் பெற வேண்டும் என்று எண்ணுகிறேன். தட் இஸ் எய்ம் ஆஃப் யுவர் டீட்ஸ். ஆக நீ எதற்காக செய்ய வேண்டும் என்று மனதிலே பதிவை வைக்கிறாய், அந்த செயல் செய்து இதை பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் நீ பெற வேண்டும் என்று நீ எதை விரும்புகிறாயோ அது உள் மனதில் நீ பெறும் வேண்டியதா என்று நினைக்கும் சக்தி கொண்டவனாக இருக்கிறாய். அதற்கு வேண்டிய சக்தி உன்னிடம் இருக்கிறது, செயலாக்கும் திறமை உன்னிடம் இருக்கிறது, உன் உடல் உறுப்புகள் அத்தனையும் நீ மனதளவில் நினைப்பதை செயல்படுத்தி அதன் பலனை பெறும் அளவிற்கு அற்புதமாக வேலை செய்யும் தன்மை கொண்ட உறுப்புகளை பெற்றவனாக இருக்கிறாய் என்பதை உறுதி செய். என்ன வேடிக்கையாக ரொம்ப யாரோ அடிக்கடி என்ன ஒரு செயல் செய்யும்னா நீ நல்ல உன்னால் முடியும் கன்ஃபார்ம்டு, இதை என்னால் அற்புதமாக நினைத்ததை விட செய்ய முடியும் என்று மனதார நினைக்கிறேன், அதை உடலில் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன், அந்த காரியத்தில் ஈடுபாடோடு இறங்குகிறேன், செய்து முடிக்கிறேன். ஆக நீ செயல் செய்வதற்கு முன் மனதிலே பதிவு என்ன, என்னால் இதை அற்புதமாக செய்ய முடியும், செய்து பலனை பெற முடியும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறேன், செயல் செய்கிறேன் பலனை பெறுகிறேன் என்றான் நன்றாக. ஆக செயல் செய்யப்பட்டால் கண்டிப்பாக பலன் உண்டு. அந்த பலனை நாம் எழுவதெல்லாமே கூடுமான வரை மற்றவருக்கும் நலம் தரும் செயலாக செய்யுங்கள். எனக்கு மற்றும் சுயநலம், மற்றவரையும் சேர்த்து கொண்டால் பரவலாக எல்லோருக்கும் நன்மை. ஆக நீ செய்யும் செயல் மற்றவர்களுக்கு மட்டும் இருந்தால் பரந்த பரந்த அவன் உன் நெஞ்சத்திலே மற்றவர் நலனை கலந்து அவர்களுக்கு நீ செய்வது அவர்களுக்கு ஒரு
தேவையாக இருப்பதை நீ பெற்றுத் தருகிறாய் என்றாலே அவர்கள் மனதார நன்றி என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நன்றி தான் உனக்கு வாழ்க்கையிலே பல ஆரோக்கிய நிலைமை, மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அத்தனை தந்து உன்னை செயல்பட வைத்து அந்த செயலை தொடர்ச்சியாக, இதற்கு மட்டுமல்ல நீ மனதளவில் எதையெல்லாம் வேண்டும் என்று நினைத்து செயல்படுகிறாயோ அத்தனையும் செய்யும் திறன் படைத்த, உடம் உரம் படைத்த, அதை செய்யும் திறன் ஆக மனசுல இது இருக்கு சார். நீங்க இது செஞ்சாலும் நமக்கு என்ன மற்றவங்களுக்கு தானே சார் போய் செய்யுது, எதுக்கு சார் வேஸ்டா செஞ்சு சொல்றீங்க? இது இருக்கு சார், இது இது என்னமோ சொல்லுவாங்க, என்னத்தை செஞ்சு ஒரு படத்துல அவன் பேரை வச்சிருந்தாங்க கண்ணையான்னு, என்னத்தை கண்ணையான் பாங்க, அது நீங்கள் நான் சொல்றதுல 40 வருஷம் உண்டு, என்னத்தை செஞ்சு வந்து எதை இதை போய் செஞ்சுட்டு வந்துடலாமே, போஸ்ட் ஆஃபீஸ் போய் இதை வாங்கிட்டு வந்துடலாமே, என்னத்தை செஞ்சு பார்த்து எதை எடுத்தாலும் அவர் ஒரு சளிப்பு என்று சொல்வார் இல்லையா, அது போல எதுக்கு செய்யணும், எதுக்கு இதை செஞ்சு என்ன செய்ய போகணும், என்னத்தை அவருக்கு சினிமா உலகத்தில் பேரை என்னத்தை கண்ணையான்னு எனக்கு ஞாபகம், நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க பலர். நான் சொல்வது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னத்தை கண்ணை அவன் பேரை என்னத்தை செய்து எதை எடுத்தாலும் அத்தான் சொல்லுவேன், அதுக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரி அவனுக்கு வச்சு அவன் பேரை அதை வச்சு வச்சாங்க. இப்படி சினிமா என்று சொல்வதை வைத்து கூட சிலர் அதை ஒரு அது அந்த செயலை செய்யக்கூடாது, ஒரு அறிவு தானே, அறிவு நாம் புத்தி சொல்லி அறிவு தானம் என்பது அத்தனை முக்கியம் என்று சொல்லுகிறோம். நீ அறிவு தானத்தை பெறுகிறாய். அந்த காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் ஒருத்தர் இருப்பார், சிரிப்பு தான் அவருக்கு, சிரிப்பு சிந்தனை, அவர் அறிவுள்ள ஆலோசனையாக இருக்கே இருக்கும், அவர் சொல்ற வெறும் சிரிப்பாக சந்திரபாபு சிரிப்பு இந்த மாதிரிலாம் இருக்காது. இவர் சொல்ற சிரிப்பு என்ன சிரிப்பு உண்மையாக உனக்கு சில பாடங்களை புகுத்துவதாக இருக்கும், உண்மை தத்துவங்களை சொல்வதாக இருக்கும், ஆனால் நகைச்சுவையாகவும் இருக்கும், வேடிக்கையா இருக்கும். அதில் பார்த்தா அந்த காலத்தில் ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு சின்ன நாள் ரொம்ப சபாபதினு ஒரு படம், இவன் டி ஆர் ராமச்சந்திரன் ஒருத்தர் உண்டு இப்போ இருக்கார எனக்கு தெரியல, டி ஆர் ராமச்சந்திரன் அவர் மாணவராக வந்து அவர் பண்ணுற அட்டோலியம் ஸ்கூலில் வாத்தியாராக இருப்பார் என்ன சொல்லுங்க, ரயில் வண்டியை பற்றி கட்டுறதுன்னா 15 பக்கம் எழுதியிருப்பேன், என்னென்ன ரயில் புறப்பட்டது, குப்பு 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 குப்புன்னு ஒரு 15 பக்கம் அந்த சத்தத்தோடு புறப்பட்டது, ஒரு பாலம் வந்தது பாலத்தில் டகடகா 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 ஒரு 5 பக்கம் டகடகா டகடகான்னு இருக்கும், அதான் 25 பக்கத்துக்கு கட்டுரை எழுதியிருப்பார், அது என்னென்னா ரயில் புறப்பட்டு புஷ்ஷன் போய் அடுத்த சைடு போய் நின்னது 25 பக்கம், அதற்கு அழகாக ரயில் பாலத்தில் செல்லும் போது சத்தம் டகடகா டக்டகா டகடகா டக்டகா என்ற சத்தம் திடீரென்று மாறி டகடகா மாறிச்சு, சத்தம் மாறுகிறது அந்த பிசிக்கல் மாதிரி நான் போய்கொண்டே இருக்கும்போது அதோ கட்டுரையாக இருக்கும், பெரிய வேற ஒன்றுமே இருக்காது, ரயில் இங்கேருந்து பரப்பிட்டு அங்கே போயிடுச்சு டகடகா டகடகு சத்தம் தான். ஆக அதை அவன் ஒவ்வொரு அணு அணுவாக ரசித்து எழுதி அந்த சத்தத்தை வைத்து எழுதி கட்டுரையை பார்த்தா அதுவும் திறமை, இட்ஸ் அன் ஆர்ட். விஷயத்தை இருந்து செயல்படுவது, விஷயமே இல்லாமல் செயல்படுவது வேறு, அவன் ஒன்றுமே இல்லை அதை வச்சு அவள் அழகாகியிருக்கானா, அது ஒரு திறமை. அதாவது திறமை வந்து எந்த ரூபத்தில் எப்படி எந்த நேரத்தில் எப்படி வரும் சொல்ல முடியாது, இட்ஸ் அன் ஆர்ட். ஒன்றுமே இல்லாமல் செய்யணும், இது மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு செயலும் செய்யும்போது நமக்கு வேடிக்கையாக இருக்கும், சிலர் கஷ்டப்பட்டு வேறு ஓட செஞ்சு செய்வாங்க வேடிக்கை, இது மாதிரிலாம் சில நேரங்களில் நீ வாழ்க்கையில் நடந்த ஒரு நீ முழுமையாக ரசித்து அனுபவித்த செயல்கள் சொல்லுங்கள், நிறைய வாழ்க்கையில் இருக்கும் அதை நீங்கள் ஐ டோல்டு ஆல்ரெடி, இட் ஹேஸ் டு பி ப்ராட் பேக் அண்ட் என்ஜாய். ஆக வாழ்க்கையில் நடந்த இன்ப நிகழ்ச்சிகள் நீ ரசித்து அனுபவித்து மனதிலே ஒரு ஆனந்தத்தை அடைந்த நிகழ்வை நீ நினைத்து பார், கட் பேக், வீடியோ ஓட்டுற மாதிரி ஓட்டிவிடு பேஜ். ஆக 1947, 1948, 1949 நடந்த ஒரு நிகழ்ச்சியை நீ நினைத்து பார், அன்று நீ செய்த செயலுக்காக அந்த இடத்தில் உள்ள அத்தனை பேரும் உன்னை பாராட்டியதை நினைத்து அந்த நேரத்தில் எவ்வளவு மகிழ்ச்சியாக, உன் நீ மட்டுமல்ல உன் பேரண்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட உன்னை பெற்றோர்களுக்கும் மதிப்பு தரி அவர்களுக்கும் மதிப்பளிக்கப்பட்ட அந்த செய்தியை இன்றைக்கு நினைத்து பார், அந்த நிகழ்ச்சியை நினைத்து பார்த்து அந்த இடத்திற்கு செல்லும் போது மகிழ்ந்தால் அந்த மகிழ்ச்சி என்பது உன் ஆள் மனதிலே பதிவாக இருக்கும் போது நீ செய்த செயலை வைத்து நீ பெற்ற இன்பம் இதை நீ நினைத்து பார், யூ பிரிங் பேக் தி ஓல்ட் இன்சிடென்ட் விச் ப்ராட் யூ சோ பிளஸர் வாட் யூ டிட் ஃபார் தட், நீ செய்ததனுடைய பலனை நீ அவ்வளவு நல்லா இருக்கும், அதுதான் உடல் அப்படி நீ அந்த காலத்தை நோக்கி செல்கிறாய், அந்த 40 ஆண்டுகளை பின்னோக்கி சென்று நீ அதை அனுபவிக்கிறாய் என்றாலே உன் இளமை திரும்புகிறது, திரும்பினால் உன் எண்ணம் உன்னுடைய அத்தனை சக்தியும் நீ பழைய போல் அந்த சிறிது நேரத்திலே பழைய நிலைமை அடைகிறாய். ஆக அந்த நிலைமை கண்டினியூ கொஞ்ச நேரத்துக்கு கூட இருந்ததுன்னா செயலாக்கம் தன்மை கூட இருக்குது. ஆக இப்படி நான் சொல்வது நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்லும்போது வேண்டாத நினைவுகளை திருப்பி நினைக்காதீங்க, ஃபர்கெட் அபவுட் வாட் ஹேஸ் பாஸ்ட்,
அங்கு நடந்ததை முழுமையாக மறந்து விடுங்கள். அதை திரும்ப நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட நீ செயல் செய்து மற்றவருடைய பாராட்டை பெற்று ஒரு மனமகிழ்வு பெற்றாயே, அதை நினைத்து பார். அதுதான் நான் சொல்வதெல்லாமே. யூ பிரிங் பேக் தி இன்சிடென்ட் விச் இஸ் ப்ராட் யூ பிளஷர் அண்ட் என்ஜாய். அந்த பழக்கத்தை நீங்கள் இன்று, அதாவது ஒன்று பழைய நிகழ்வை உன்னால் கொண்டு வர வேண்டும். வீடியோவில் ஓட்டுறீங்க பாருங்க, ஓட்டிட்டு போய் பழைய செய்ய பின்னால் போய் ஓட்டுறது போதில் இருந்து நல்லா இருக்கா ஓட்டு, திருப்பி பழையதிலிருந்து ஓட்டு. ஆக இப்போது உள்ள நிலைமைப்படி 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட அந்த பழைய சிடி ஒன்று இருக்கும், சிடியில் கேசட் இருக்கும் பாரு, அதை போடலாம். போன பழைய சிடியில் போட்டால் ஓடுது, அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ, அப்டேட் பண்ணிக்கோ. ஆக இப்படி நீ பார்க்கும்போது இதை செய்து வைப்பது, நீ மீண்டும் ஒரு நேரத்திலே ஒரு மன அமைதிக்காகவோ மனதில் உள்ள சந்தோஷத்தை பெருக்குவதற்காகவோ ஒரு செயலை செய்து, ஆக அந்த காலத்தில் நான் 13-12 வருஷத்துக்கு முந்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன் டிவியில் எல்லாத்துக்கும், அதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. பார்க்கும்போது இதெல்லாம் எப்போ அப்படி தெரிஞ்சது, நான் நினைத்து கொண்டிருக்கேன் இப்பொழுதுதான் இதை படித்து உணர்ந்து ரசித்து அனுபவிப்பது போல் இருக்கிறேன். அந்த காலம் 15 வருஷத்துக்கு முந்தி பேசியிருக்கேன், எதை வைத்து படித்தேன், எதில் படித்தேன் என்று எனக்கே தெரியவில்லை. இட் ஹஸ் பீன் லேர்ன்ட் பை மீ அண்ட் இட் வாஸ் தேர் இன் மை பிரைன் அண்ட் இட் ரிலீஸ் இட். ஆக என் மூளையிலே பதிந்திருக்கிறது என்றால் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தெரிந்தது எப்படி என்று தெரியவில்லை, ஆனால் பதிந்திருந்து வெளிப்பட வந்திருக்கிறது. அதை இன்னைக்கு கஷ்டப்பட்டு இதிலிருந்து எடுத்திருக்கேன் அதிலிருந்து எடுத்திருக்கேன்னு சொல்கிறோம். ஆக நீ அறிவை சேர்த்து கொண்டே வருகிறாய். யூ கோ ஆன் ரீடிங் அண்ட் டூயிங் சம்திங் to get more and more information and get it recorded in your brain system. அது அதிக அந்த திறமை வளர்த்து கொண்டீர்கள், அதே ஒரு ஆர்ட், இட் இஸ் அன் ஆர்ட். யூ கெட் அ குட் இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் அண்ட் டூ தட் அண்ட் என்டர் இன் யுவர் சப்கான்சியஸ் அண்ட் ஆல்சோ யுவர் மைண்ட். ஆக அந்த மனதில் இருந்து கொண்டு உனக்கு தேவைப்படும் போது அது உனக்கு உற்சாக சக்தி தருகிறது, ஆனந்தத்தை தருகிறது, மகிழ்வோடு நீ செயல்படும் தன்மையை உனக்கு உண்டாக்குறது என்றாலே அதுதான் ஆண்டு. இப்படி பார்க்கும்போது ஒன்றொன்றையும் பார்க்கும்போது எப்படி ஒரு மனதிலே அந்த பதிவு வந்தது, அது இருந்தது, உனக்கு திருப்பி ஆனந்தத்தை தந்தது என்றால் இவையில் தான் முக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் யூ பிரிங் பேக் அண்ட் என்ஜாய், யூ பிரிங் பேக் அண்ட் என்ஜாய். இதை ஒரு இதாக எழுதி போட்டுக்கோ. பழைய நிலைமையிலே நீ செய்து ஒரு நலன் தந்த காரியத்தை வைத்து நீ புகழப்பட்ட போது மற்றவர்களால் ஒரு உனக்கு நன்றாக இருங்கள் என்று வாழ்த்து சொல்லப்பட்டு போடுறது, அந்த நிகழ்ச்சியை நீங்கள் திரும்ப ரீல் பண்ணி ஓட்டி பாருங்க. என்ஜாய் அண்ட் பி ஹாப்பி அண்ட் And make the other people also happy. Nandri, vanakkam.